ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு பேரூராட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் பணிகள் அறிவிச்சிருக்காங்க. 8வது கல்வி தகுதி இருந்தாலே போதும், இதற்கு கட்டணம் எதுவுமே கிடையாது. அலுவலக உதவியாளர் பணிக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஜாபை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஜாப் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கோம். நிறைய விதமான பணிகள் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த ஜாபை பற்றி பார்ப்போம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க மரக்கான பேரூராட்சியில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரசு நிலையாக்கப்படாத ஒரு அலுவலக உதவியாளர் மற்றும் ஒரு தூய்மை பணியாளர் பணிக்கு தான் இதுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பத்தை வரவேற்கிறாங்க. 9/9/2021 இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். 14/9/2021 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இதுக்கு நேர்காணல் நடத்துவாங்க. அது மூலமா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த விண்ணப்பத்தை செயல் அலுவலர் மரக்கான பேரூராட்சி அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும். இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு 8th படிச்சிருந்தா போதும், தூய்மை பணியாளருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அலுவலக உதவியாளர் பணி வந்து பொது கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி தான், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். தூய்மை பணியாளர் பணிக்கு வந்து பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த கல்வி தகுதி குறைவானவங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தாக்கா வயது மூப்பு அடிப்படையில் 3 ஆண்டுக்கு 1 ஆண்டு, அதிகபட்சமாக 5 ஆண்டு வரைக்கும் வயது வரம்பில் தளர்வு கொடுப்பாங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய இந்த போஸ்டிங்கை வந்து பதிவஞ்சல், அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும். நேரில் கொண்டு போய் அப்ளிகேஷனை கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க. இதே மாதிரி 9/9/2021 அப்புறம் அனுப்பினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த நேர்காணல் குறித்த விவரம் பதிவஞ்சல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்காணம் பேரூராட்சி செயல் அலுவலர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பிடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றின நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணாக்கா நம்ம தமிழ்நாடு ஜாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஜாப் நியூஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.